Hi viewers, welcome to my channel BioLearning. PGTRB Zoology 2021 Unit 5 Genetics Part 12 Video இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா அனிமல் ப்ரீடிங். அந்த அனிமல் ப்ரீடிங்ல மொத்தம் அதுக்குள்ள மூணு சப் டாபிக்ஸ் இருக்கு. அது என்னன்னா இன்ப்ரீடிங், அவுட்ப்ரீடிங், அப்புறம் ஹெட்ரியோசிஸ் அப்படினு சொல்றோம். இந்த மூணு மட்டும் இன்னைக்கு டிஸ்கிரிப்டிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பயோ லேர்னிங் சேனல ஃபர்ஸ்ட் பாக்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட ப்ளே லிஸ்ட்க்கு போனீங்கனா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸ நீங்க பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படினா இன்ப்ரீடிங் அப்படினு சொல்றோம். இன்ப்ரீடிங் இன் அப்படினா வித்ன் அப்படினு வெச்சுக்கலாம். சோ வித்ன் ப்ரீடிங் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன்ல இருக்கிற ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் இன்டிவிஜுவல்ஸ் மேட் பண்றது பேர் தான் இன்ப்ரீடிங் அப்படின்னு சொல்றோம். இல்லைனா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ஆர் ஜெனட்டிக்கலி ரிலேட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹியூமன்ல சொல்லணும் அப்படின்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அப்போ அவங்களோட ஜீன்ஸ் வந்து ஒரே பேரண்ட் கிட்டேருந்து தான் வந்திருக்கு இல்லையா. பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னா ஒரே பேரண்ட் கிட்ட இருந்து ஜீன்ஸ் வந்திருக்கும். அப்போ தே ஹாவ் அ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீன்ஸ். ஸோ வேரஸ் இன் ஹியூமன்ஸ்ல வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸ்ல இல்லாத ஒரு விஷயம். ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இன்ப்ரீடிங்க்கு அது எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்டிங் பிட்வீன் க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ். இந்த இடத்துல க்ளோஸ்லிங்கிற வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா ஜெனட்டிக்கலி அப்படிங்கறத தான் நம்ம இங்கே க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்றோம். அதை தான் இன்ப்ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பெஸ்ட் இன்ப்ரீடிங்கான ஒரு எக்ஸாம்பிள்னு நம்ம எடுத்தோம்னா செல்ஃப் ஃபர்டிலைசேஷன்ங்கிறது ஒரு பெஸ்ட் ஐடியல் இன்ப்ரீடிங் எக்ஸாம்பிள். தன்னைத்தானே செல்ஃப் ஃபர்டிலைஸ் பண்ணிக்கிறது. இப்ப ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஒரே அனிமல்குள்ள இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து இன்ப்ரீடிங் மாதிரி, அதெல்லாம் வந்து இன்ப்ரீடிங் கேட்டகரியில வருது. அப்போ தன்னைத்தானே செல்ஃப் ஃபர்டிலைஸ் பண்ணும்போது தனக்குள்ள இருக்கிற ஜீனுக்குள்ளேயே தான் அது வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், அந்த ஒரே ஜீன் பூல்குள்ளதான் ஜீன்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு நடுவுல மேரேஜ் பண்ற மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம புராணத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஜிப்டோடைய ராணி கிளியோபாட்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தன்னுடைய பிரதரையே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தன் பிரதரோட சேர்ந்து அந்த ஆட்சியை வந்து அவங்க நடத்துறதுக்காக அவங்க அந்த அவங்க தம்பியவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ப்ரீடிங். அப்புறம் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி கசின் மேரேஜஸ்ன்னு சொல்லலாம். அது கூட ஒரு இன்ப்ரீடிங்கான எக்ஸாம்பிள் தான். கசின் மேரேஜஸ்னால் அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது வந்து நம்ம கசின் மேரேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பரம்பரைக்குள்ளவே அந்த ஜீன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஜீன்ஸு அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கும். அந்த ஜீன் பூலை விட்டு வெளியே எங்கேயுமே போகாது. அதை தான் நம்ம வந்து இன்ப்ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மேட்டிங் பிட்வீன் அ மதர் கவ் அண்ட் அன் ஆக்ஸ் பார்ன் ஃபார் தட் கவ் இஸ் அன் இன்ப்ரீடிங். ஒரு மாடு இருக்கு, அது வந்து அந்த மாடுக்கு வந்து ஒரு ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குது. அந்த கண்ணுக்குட்டி வந்து ஒன்று வந்து மேல் ஒன்று வந்து ஃபீமேல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிறந்த மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அதோடைய அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது மெச்சூர் ஆகும்போது அது மேட் பண்ணுச்சுன்னா அதுவும் இன்ப்ரீடிங்க்கு எக்ஸாம்பிள் தான். அந்த கவுக்கு பிறந்த மேல் வந்து அந்த கவ்வோடைய மேட் பண்ணுச்சு அப்படின்னா கூட மதர் கவ்வோட மேட் பண்ணுச்சுனாலும் அதுவும் இன்ப்ரீடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அனிமல்ஸ்ல இது வந்து சகஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்ப்ரீடிங். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்ப்ரீடிங்கை பொறுத்தவரையிலும் இன்ப்ரீட் எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக டிமெரிட்ஸும் இருக்கும் மெரிட்ஸும் இருக்கும். ஸோ இன்ப்ரீடிங்க்கு என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டிமெரிட்ஸ் ஆஃப் இன்ப்ரீடிங் அப்படின்னு எடுத்தோம்னா நம்பர் ஒன் வந்து லோ ஈல்டு. இன்ப்ரீடிங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் அனிமல்ஸில் இன்ப்ரீடிங் பண்ணாலும் சரி பிளான்ட்ஸில் இன்ப்ரீடிங் பண்ணாலும் சரி ஈல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை லெவலில் ஈல்டு இருக்காது, லோ ஈல்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா செகண்ட் ஒன் இஸ் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்.
இன்பிரீடிங் டிப்ரெஷன். டிப்ரெஷன் டிப்ரெஷன்னா சாதாரணமாக வந்து ஒரு லோயஸ்ட் இல்லைனா வந்து குவாலிட்டியில் கம்மியாகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்பிரீடிங் டிப்ரெஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ் ஆஃப் விகர். அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு வீரியம் இருக்காது, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு வீரியம் எதுவும் இருக்காது. அதை தான் வந்து இன்பிரீடிங்கோடைய ப்ராப்ளம். ஸோ இட் லாஸ் ஆஃப் விகர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஆஃப் டெலிட்ரியஸ் கேரக்டர்ஸ். இப்போ இந்த மாதிரி இன்டர் மேரேஜ் பண்ணிக்கும் போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படி கல்யாணம் பண்ணுறவங்க வந்து சொத்து விட்டு போயிடக்கூடாது, சொந்தம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி செய்யறதுனால சொத்தும் மட்டும் இல்லை, அது இல்லாமல் அவங்களுக்குள்ள அவங்களோட பரம்பரையில் இருக்கக்கூடிய வியாதியும் வெளியே எங்கேயுமே போகாமல் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அவங்களுக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த பரம்பரையில் வந்து சுகர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இப்போ வெளியே இருந்து ஒரு பையனோ பொண்ணோ எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த சுகர் வராமல் இருக்கிறதுக்கான ஜீன் இருந்துச்சு, ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருந்துச்சு அப்படின்னா வெளியே இருந்து பொண்ணோ பையனோ எடுக்கும்போது இந்த பரம்பரையோட அவங்க வந்து சேர்றப்ப அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் போது கேமெட் ஜாயின் ஆகுறப்ப இங்க இருந்து ஒரு டாமினன்ட் ஜீன் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அவங்களுக்கு அந்த டிஃபெக்ட் வராம இருக்கும். வேற இப்போ அந்த பரம்பரைக்குள்ளேயே வந்து அவங்க வந்து பொண்ணு எடுக்கும்போது இல்லை பையன் கட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கிள், இப்போ சப்போஸ் ரெண்டு பேருமே ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிறக்க போற குழந்தைக்கு கண்டிப்பா என்ன வந்துடும், ரெசிசிவ் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெசிசிவ் வரும், அதே போல டாமினன்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கசின் மேரேஜஸ்னால இன்பிரீடிங் நம்ம ஃபினைல் கீட்டன்யூரியா மாதிரியான ப்ராப்ளம்ஸ், ஃபினைல் கீட்டன்யூரியா மாதிரியான மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் வந்து 7 மடங்கு வந்து இந்த கசின் மேரேஜஸ்னால இன்க்ரீஸ் ஆகி பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதே பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கார்ன் வெரைட்டியில இன்பிரீடிங் பண்றதுனால நிறைய டெலிட்ரியஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னா தேவையில்லாத ஒதுக்கப்பட வேண்டிய இல்லைன்னா அழிக்கப்பட வேண்டிய கேரக்டர்ஸ், ஒயிட் கலர்ல விதை இருக்கிறது, எல்லோ கலர்ல விதை இருக்கிறது, செடி வந்து சரியா வளராம டுவார்ஃப் கண்டிஷன்ல இருக்கிறது, இதெல்லாம் வந்து டிஃபெக்ட்ஸ் இன் கார்ன், இதெல்லாம் அதிகமா வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க செல்ஃப் ஃபர்டிலைசேஷன்னால இன்பிரீடிங்னால. ஸோ இதெல்லாம் டிமெரிட்ஸ் ஆஃப் இன்பிரீடிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மெரிட்ஸ் ஆஃப் இன்பிரீடிங். ஸோ இதனால என்னென்ன பயன்பாடுகள், பயன்பாடுகள் தான் ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆஃப் ஹோமோசைகோட்ஸ், ஹோமோசைகஸ் கண்டிஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் மறைஞ்சு ஹோமோசைகஸ் கண்டிஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வருது, அதை பார்த்தா நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரே நாளில் வந்து அது வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகாது இல்லை டிக்ரீஸ் ஆகாது. அப்போ அதுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு பரம்பரை பரம்பரையாக அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது வந்து டிக்ரீஸ் ஆகும். பரம்பரை பரம்பரையாக ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸு அவங்களுக்குள்ளே மேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஹெட்ரோசைகாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ட் ஜீனு ஒரு ரெசிசிவ் ஜீன் ரெண்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்பிளிட் ஆகிடும், ரெண்டும் ஸ்பிளிட் ஆகி கடைசியில் பார்த்தா நமக்கு ஃபுல்லாகவே என்ன கிடைக்கும் அப்படின்னா பியூர் ஹோமோசைகஸ், பியூர் ஹோமோசைகஸ் டாமினன்ட், பியூர் ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கிடைக்கும். ஸோ ஒரு பாப்புலேஷனில் இப்போ 1600 ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், 1600 ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, அந்த இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்குள்ளே இன்ப்ரீடிங் பண்ணுறப்ப ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸோட ப்ரொப்போர்ஷன் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்குது அப்படின்னா 1:2:1 ரேஷியோவில் இருக்கு. அதாவது ஒரு ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஒரு ஹோமோசைகஸ் ரெசிசிவ், ரெண்டு வந்து ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் வந்து கிடைக்குது. இதே வந்து நம்பர்ஸில் எடுத்துட்டோம்னா இந்த 1600 இந்த ரேஷியோவில் நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது 400 ஹோமோசைகஸ் டாமினன்ட், 400 ஹோமோசைகஸ் ரெசிசிவ், 800 ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் வருது. இந்த 800 மறுபடியும் அதுங்களுக்குள்ள இன்ப்ரீட் பண்ணுறப்போ மறுபடியும் என்ன ஆகும், பாப்புலேஷன் 1:2:1 ரேஷியோவில் ஸ்பிளிட்டப் ஆகிட்டே வரும். ஸோ ரெண்டாவது ஜென்ரேஷனில் பார்க்குறப்ப 600 ஹோமோசைகஸ் டாமினன்ட், 400 ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட், 600 ஹோமோசைகஸ் ரெசிசிவ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பியூர் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம சொல்கிறோம்.
என்ன நடக்குது அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஃபார்மாக ஹெட்ரோசைகோட்ஸோடைய கண்டிஷன் வந்து அப்படியே பாதி பாதியா, இப்ப வந்து 600 ஹெட்ரோசைகோஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அப்படியே 300, அந்த மாதிரி வந்து என்ன ஆயிட்டே வருது அப்படின்னா, ஜென்ரேஷன் அஃப்டர் ஜென்ரேஷன் வந்து அப்படியே பாதி பாதியா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹெட்ரோசைகாசிட்டி போய் அந்த இடத்துல ஹோமோசைகோட்ஸோடைய ஃப்ரீக்குவன்சி, அதாவது நம்பர் ஆஃப் ஹோமோசைகோட்ஸ் வந்து என்ன ஆயிடுறாங்க, இன்க்ரீஸ் ஆயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மெரிட்ஸ் ஆஃப் இன்ப்ரீடிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் பியூர் லைன்ஸ். இதே தான், இதோடைய கண்டினியூஷன் தான் இது. இப்போ ஹெட்டிரோசைகாசிட்டி போயிட்டு அந்த இடத்துல ஹோமோசைகோட்ஸ் வந்துருச்சுனாலே அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ப்ரீடிங்னால நமக்கு பியூர் பிரீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஹெட்டிரோசைகஸ் வந்து எங்க இருக்கோ அதை வந்து நம்ம ஹைபிரிட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வந்து கம்பைன் ஆகுது அந்த இடத்துல, ஒரு டாமினன்ட் ஜீனும் ஒரு ரெசிசிவ் ஜீனும் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அதோட இட்ஸ் அ காம்பினேஷன், நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ். இன்ப்ரீடிங் வந்து ஹோமோசைகோட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த ஹோமோசைகோட்ஸ் மறுபடியும் இன்னொரு ஹோமோசைகோட்ஸோட ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பியூர் லைன்ஸ் மட்டுமே கிடைக்குது, அதுதான் பியூர் ப்ரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்ப்ரீடிங் ப்ரொடியூசர்ஸ் பியூர் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பியூர் லைன்ஸ். நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து டயக்ராமேட்டிக், ஒரு ஸ்கீமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ ஹோமோசைகஸ் டாமினன்ட் இங்கே இருக்கிறது, ஹெட்ரோசைகஸ் ஹோமோசைகஸ் ரெசிசிவ் இந்த இடத்துல இருக்கு, ஹெட்டிரோசைகஸ் மட்டும் இப்போ நம்ம வந்து ப்ரீட் இன்ப்ரீடிங் பண்ணுறப்ப எப்படி குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். இப்போ பேரண்ட்ல வந்து ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ் 1600 இருக்கு. இந்த 1600 இன்ப்ரீட் பண்ணும்போது என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, 400 ஹோமோசைகஸ் டாமினன்ட் இதுலேருந்து பிரிஞ்சிருது. ஸோ யூஸ்வலாகவே கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டோம்னா என்ன நடக்கும், இந்த இடத்துல இது வந்து கேமெட்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்பிளிட் அப் ஆகும் இல்லையா, டி டின்ட். அப்போ இந்த இடத்துல ஸ்பிளிட் அப் ஆகும்போது நமக்கு என்னென்ன இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகுவாங்க, அங்கே ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஃபார்ம் ஆகும், அப்புறம் வந்து ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் ஃபார்ம் ஆகும். ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் வந்து எத்தனை ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் 2 ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஹோமோசைகஸ் ரெசிசிவ் வந்து 1 ஃபார்ம் ஆகும். இதுதான் யூஸ்வலாக நடக்கும். இது நம்ம மெண்டலோடைய கிராஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம், இது இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த 1600 ஹோமோ ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து தங்களுக்குள்ள இப்படி மேட் பண்ணும்போது 400 ஹோமோசைகஸ் டாமினன்ட் கிடைக்குது, அதுக்கப்புறம் 800 ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் கிடைக்குது, அப்புறம் 400 ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஜீன்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சு, பிரிஞ்சிருச்சு, அப்போ பாதியாக குறைஞ்சிச்சு பாருங்க. 1600 இருந்தது இப்போ அப்படியே 800 அப்படின்னா ஹாஃபாக டிக்ரீஸ் ஆயிடுச்சு ஹெட்ரோசைகோட்ஸோட எண்ணிக்கை. அப்போ F1 ஜென்ரேஷனில் ஹெட்ரோசைகோட்ஸோட எண்ணிக்கை பாதியாக ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த 800 ஹெட்டிரோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸும் மறுபடியும் தங்களுக்குள்ளே மேட் பண்ணும்போது என்ன நடக்கும், இன்ப்ரீடிங் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, 200 ஹோமோசைகஸ் டாமினன்ட்டும் 200 ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட்டும் அதுக்கப்புறம் 400 800 ஹெட்டிரோசைகஸ் இண்டிவிஜுவல் தங்களுக்குள்ள ப்ரீட் பண்ணும்போது 200 ஹோமோசைகஸ் டாமினன்ட் கிடைக்குது, 200 ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கிடைக்குது, 400 ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் கிடைக்குது. இப்போ 800 இருந்தது அப்படியே 400 என்ன ஆயிடுச்சுங்க, பாதியாக ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் F2 ஜென்ரேஷனில் இருக்கிற இந்த 400 ஹெட்ரோசைகோட்ஸும் திரும்ப இன்ப்ரீட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, 100 ஹோமோசைகஸ் டாமினண்ட்டை கொடுக்கும், 100 ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கொடுக்கும், அதுக்கப்புறம் 200 ஹெட்டிரோசைகஸ் டாமினண்ட்டை கொடுக்குது. அப்போ 400 இருந்தது ஹாஃபாக என்ன ஆயிடுச்சு, தேர்ட் ஜென்ரேஷனில் மறுபடியும் 200 குறைஞ்சி போச்சு. அகெயின் இந்த 200 மறுபடியும் இன்ப்ரீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, 50 ஹோமோசைகஸ் டாமினண்ட்டும் 50 ஹோமோசைகஸ் ரெசிசிவும் அகெயின் 100 ஹெட்டிரோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸும் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படியே அந்த 1600 இருந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் 4வது ஜென்ரேஷன் வர்றப்ப அப்படியே எத்தனை ஆயிடுது, 100 தான் இருக்கும்.
மறுபடியும் மறுபடியும் இது அப்படியே வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ஜீரோ ஆகிற வரைக்கும் இது இன்பிரீடிங் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஜீன்ஸ் ஸ்பிளிட் அப் ஆயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஹோமோசைகஸ் டாமினன்ட் வந்து 400 ப்ரொடியூஸ் ஆச்சா, இப்போ இந்த 400 இங்க செகண்ட் ஜெனரேஷன்ல ப்ரொடியூஸ் ஆன 200 சேர்ந்தா மொத்தம் எவ்வளவு நமக்கு கிடைக்கும், 600 கிடைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன்ல ஆல்ரெடி 600 ஹோமோசைகஸ் டாமினன்ட் இருக்கு, அது கூட தேர்ட் ஜென்ரேஷன்ல ஃபார்ம் ஆன 100 சேர்ந்தா இந்த இடத்துல 700 ஹோமோசைகஸ் டாமினன்ட் கிடைக்கும். அகெயின் ஃபோர்த் ஜென்ரேஷன்ல ஃபார்ம் ஆன 700 இங்கே இருக்கிற 50 சேர்ந்தா 750 பியூர் லைன்ஸ் வந்துடும், பியூர் ஹோமோசைகஸ் டாமினன்ட் பியூர் லைன்ஸ் வந்துடும். அதே கண்டிஷன் தான் இங்கேயும் என்ன நடக்குது, ஹோமோசைகஸ் ரெசிசிவ் 400 அப்படியே இருக்கு, இந்த 400 200 சேர்ந்தா இந்த இடத்துல வந்து 600 ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கிடைக்குது, இந்த 100 600 சேர்ந்தா 700 ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கிடைக்குது, இந்த 50 இந்த 700 சேர்ந்தா நமக்கு பியூர் ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கிடைச்சிரும். இதுதான் பியூர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம டாக் ஸ்பீஷிஸ்ல வந்து நம்ம நல்லாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் அதுதான், ஜாதி நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பொமேரியன் இருக்கு அப்படின்னா அந்த பொமேரியனோட நாட்டு நாயை வந்து கலந்துட்டோம்னா அது கலப்பினமா வந்துடும், அதோட ஆஃப் ஸ்பிரிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொமேரியன் மாதிரியும் இருக்கும் நாட்டு நாய் மாதிரி இருக்கும், அது ஹைபிரிட். அப்படி இல்லாம வென் யூ பிரீட் பொமேரியன் வித் அனதர் பொமேரியன் தட் ப்ரொடியூசஸ் பியூர் பிரீட், பியூர் பொமேரியன் பிரீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் இங்க பியூர் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் டெலிட்ரியஸ் ரெசிசிவ் கேரக்டர்ஸ், இன்பிரீடிங் மூலமா நம்ம வந்து தேவையில்லாத ரெசிசிவ் கேரக்டர் இருந்தா அதையும் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெசிசிவ் கேரக்டர் இருக்குல்ல, ரெசிசிவ் கேரக்டர் மேக்சிமம் வந்து தேவையில்லாத ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ அதனால இப்ப இந்த மாதிரியான ரெசிசிவ் ஜீன்ஸ் மட்டும் தனியா பியூரா ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா பாப்புலேஷன்ல இருந்து அந்த கேரக்டர் வந்து ஈஸியா என்ன ஆயிடும் அப்படின்னா எலிமினேட் ஆயிடும். திரும்ப திரும்ப இன்பிரீடிங் பண்றது மூலமாவும் செலக்டிவ் மேட்டிங் மூலமாவும் ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத கேரக்டர் ரெசிசிவ் கேரக்டர் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தேவையில்லாம இருந்தா அந்த ஜீன்ஸ் பிரியறது மூலமா ஆட்டோமேட்டிக்கலா தே வில் டிசப்பியர் ஃப்ரம் த பாப்புலேஷன். இப்ப அது ஒரு தேவை ரெசிசிவா இருந்துச்சு அது லீத்தலா இருக்கு அப்படின்னா ஒருவேளை ரெசிசிவ் ஜீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனா அந்த அனிமல் வந்து இறந்து போயிடும், ரீப்ரொடியூசிங் கண்டிஷனுக்கே வராது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் அந்த அனிமல் இறந்து போறது மூலமா அந்த பாப்புலேஷன்ல இருந்தே டோட்டலா என்ன ஆயிடும், வாஷ் அவுட் ஆயிடும். அது ஒரு முக்கியமான விஷயம். நாலாவது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் வேல்யூபிள் பிரீட்ஸ், இந்த இன்பிரீடிங்னால நான் சொன்னேன் இல்லையா பியூர் பிரீட், இப்ப ஹார்ஸ்ல எல்லாம் அப்படிதான் பார்ப்பாங்க நல்ல ஜாதி, அந்த ஜாதிங்கிறதுக்கு இங்க அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பிரீடு அதுதான், அதோட அதோட ஜீனோ டைப் வந்து அதோட கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுது, அப்படிப்பட்ட கேரக்டரோட இருக்கக்கூடிய அனிமல்ஸோடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை குவாலிட்டியா இருக்கும். இந்த ஹை குவாலிட்டி கமர்ஷியல் பிரீட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை இன்பிரீடிங், அப்போ வந்து இன்பிரீடிங் மூலமாகவும் செலக்ஷன் மெத்தட் மூலமாகவும் இந்த ஜாதி நாய் தான் வேணும் இதுலேருந்து இது கூட தான் வந்து மேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே செலக்ட் பண்ணி அதை வந்து என்ன செய்ய வைப்பாங்கன்னா மேட் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு பெஸ்ட் ரேசஸ் நல்ல பெஸ்டான இனம் வந்து நமக்கு கிடைக்குது. எது இதுலலாம் இது பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ஸ் டாகு புல்லு அப்புறம் ஷீப்பு, ஷீப் எல்லாம் வந்து உல்காக வந்து அப்படி செய்வாங்க, ஆர் ப்ரொடியூஸ்டு பை இன்பிரீடிங் அண்ட் செலக்ஷன். இந்த மாதிரி இன்பிரீடிங் வச்சு நம்ம வந்து இது மாதிரி வேல்யூபிள் பிரீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் லைன் பிரீடிங் அப்படின்னு பேர், லைன் பிரீடிங் பியூர் பிரீடிங் எல்லாம் ஒன்று தான், அதே ஜெனட்டிக் லைனில் வந்து நமக்கு அந்த ஜெனட்டிக் மேக்கப்போட நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அதை லைன் பிரீடிங் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. இதோட இன்பிரீடிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அவுட் அப்படின்னா வெளியில இருந்து, ஸோ இன்பிரீடிங்னா உள்ளுக்குள்ளேயே, அவுட்னா என்னது வெளியிலேருந்து, அப்படின்னா சம்பந்தம் இல்லாத த மேட்டிங் ஆஃப் அன்ரிலேட்டட் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது, ரெண்டுமே ஒரே ஸ்பீஷிஸ் தான், ஆனால் ரெண்டுமே ஒரே ஸ்பீஷிஸ் தான், அப்படி சம்பந்தம் இல்லாத இருந்துச்சுன்னா அதுங்களுக்குள்ள மேட்டிங் நடந்ததுன்னா அதுக்கு பேர் அவுட் பிரீடிங் சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிராஸ் பிரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அன்ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸுக்கு நடுவில் பிரீடிங் பண்ணி அது மூலமா ஒரு ஒரு ஆஃப் ஸ்பிரிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஆஃப் ஸ்பிரிங்க்கு என்ன பேர் அப்படின்னா ஹைபிரிட் அப்படின்னு சொல்றோம்.
இதுக்கு பேர் என்னது ஹைபிரிட் இப்படி ஹைபிரிட ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேர் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பேர் இந்த அவுட் பிரீடிங் பொறுத்தவரையிலும் மூணு டைப்ஸ் ஆஃப் அவுட் பிரீடிங் இருக்கு என்னென்ன அப்படின்னா இன்ட்ரா ஸ்பெசிபிக் அவுட் பிரீடிங் இன்டர் ஸ்பெசிபிக் அவுட் பிரீடிங் இன்டர் ஜெனரிக் அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்றோம் நம்ம இன்பிரீடிங்க்கும் அவுட் பிரீடிங்க்கும் ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இன்பிரீடிங் அப்படிங்கிறது சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ற மாதிரி அவுட் பிரீடிங் அப்படிங்கிறது வந்து வெளியில இருந்து பொண்ணு எடுக்கிறது ஓகேவா அது வந்து இன்பிரீடிங் இது வந்து அவுட் பிரீடிங் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அதுதான் ஆக்சுவலான ஃபேக்டர் ஸோ இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அவுட் பிரீடிங் இன்ட்ரா அப்படின்னா வித்தின் அப்படின்னு அர்த்தம் ஸ்பெசிஃபிக்குங்கிறது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா ஸ்பீஷிஸை குறிக்குது அப்போ வித்தின் அ ஸ்பீஷிஸ் இட் இஸ் த மேட்டிங் பிட்வீன் த மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு குளம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு குளம் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கு அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு 1 கிலோமீட்டர்ல வந்து இன்னொரு குளம் இருக்கு ஒரு குளத்துல ராணா ஹெக்ஸாடாக்டைலா இருக்கு அதே போல 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு குளத்துலயும் ராணா ஹெக்ஸாடாக்டைலா இருக்கு ஸோ இந்த ராணா ஹெக்ஸாடாக்டைலாவும் அங்க இருக்கக்கூடிய அந்த குளத்துல இருக்கிற ராணா ஹெக்ஸாடாக்டைலாவும் ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு வந்து மைக்ரேட் ஆகி இன்னொரு குளத்துக்கு போய் வேற ஒரு ராணா ஹெக்ஸாடாக்டைலாவோட மேட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரா ஸ்பெசிபிக் பிரீடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இங்க இருக்கிற இந்த குளத்தோட என்வரான்மெண்ட் வேற அங்க இருக்கிற இந்த குளத்தோட என்வரான்மெண்ட் வேற இது வேற இதோட ஆன்செஸ்டர் வேறையா இருக்கும் அதோட ஆன்செஸ்டர் வேறையா இருக்கும் பட் ரெண்டுமே ஒரே ஸ்பீஷிஸ் தான் இதைத்தான் நம்ம இன்ட்ரா ஸ்பெசிபிக் அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் இன்டர் ஸ்பெசிபிக் அவுட் பிரீடிங் இன்டர் அப்படின்னா பிட்வீன் அப்படின்னு அர்த்தம் இன்ட்ரானா வித்தின் இன்டர்னா பிட்வீன் அப்ப பிட்வீன் த ஸ்பீஷிஸ் ஸோ இங்கே தி மெம்பர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஒரு ராணா ஹெக்ஸாடாக்டைலாவும் ஒரு டைக்ரினாவும் மேட் பண்ணுச்சுனா ஒரு ராணா டைக்ரினாவும் மேட் பண்ணுச்சுனா ரெண்டுமே ஃப்ராக் தான் ஆனால் ஸ்பீஷிஸு வேற வேற ஸோ அப்படி மேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர் ஸ்பெசிஃபிக் அவுட் பிரீடிங் அப்படின்னு பேர் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர் ஜெனரிக் அவுட் பிரீடிங் இன்டர் ஜெனரிக் பேர்லேயே இருக்கு இன்டர்னா பிட்வீன் ஜெனரிக்னா என்னது ஜீனஸ் அப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜீனஸ் ஜீனஸே வேற இப்போ இது வந்து ஒரு ராணா டைக்ரினாவும் ஒரு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டோடும் மேட் பண்ணுச்சுன்னா ஓகேவா ஸோ அப்படி அது ரெண்டும் மேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர் ஜெனரிக் அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்றோம் ஜீனஸே வேற ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர் ஜெனரிக் அவுட் பிரீடிங் நெக்ஸ்ட் இந்த அவுட் பிரீடிங் வந்து ஏற்கனவே மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம பார்த்துருக்கோம் அது என்ன அப்படின்னா ஒரு டால் பீ பிளான்ட்டும் ஒரு டுவார்ஃப் பீ பிளான்ட்டும் ரெண்டையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ப்ரீட் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து வரக்கூடிய பிளான்ட்டை வந்து நம்ம ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஹைப்ரிட் வந்து டாலாக தான் இருக்கு ஆனால் ஜீனோ டைப் பாருங்க டிஃபரன் இல்லையா ஸோ டிஃபர் ஆகுது இந்த ஏதாவது இந்த ரெண்டு பேரண்ட்ஸும் ஏதாவது ஒரு கேரக்டரில் டிஃபர் ஆகக்கூடிய பேரண்ட்டை எடுத்து நம்ம பண்ணினோம்னா அது பேர் மோனோ ஹைப்ரிட்ஸ் பேர் ஸோ கேபிட்டல் டி இன்டூ கேபிட்டல் ஸ்மால் டி ப்ரொடியூசர்ஸ் ஒன் கேபிட்டல் டி ஒன் ஸ்மால் டி தட் இஸ் ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் ஹைப்ரிட் இதுவே பேரண்ட்ஸ் டிஃபரிங் இன் டூ கேரக்டர்ஸ் ரெண்டு வித்தியாசமான கேரக்டர்ல டிஃபர் ஆகக்கூடிய பேரண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வர ரிசல்டன்ட் ஹைபிரிட வந்து நம்ம டைஹைபிரிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது டைஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஹைபிரிடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஹைபிரிட் எல்லாமே இட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் த பேரண்ட்ஸ் தே ஆர் ஹெவியர் தேன் த பேரண்ட்ஸ் அண்ட் தே ஆர் விகரஸ் தேன் த பேரண்ட்ஸ் விகரஸ் ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் எல்லா விதத்துலேயும் பேரண்ட்ஸை விட ரொம்ப அதிகமான அளவு ஸ்ட்ரெங்கோட இருக்கும் அதுதான் இந்த ஹைபிரிட்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வந்திருக்கவங்களுடைய அவங்களுடைய குழந்தைங்களை பார்க்கறதுக்கும் அயல் அதாவது ஒரே இனமாக இருக்கும் ஒரே ஜாதியில் வேற இடத்துலேருந்து
பொண்ணு எடுத்து வேற இடத்துல இருந்து பையன் எடுத்து பண்ணினா அந்த குழந்தைங்களுடைய என்ன சொல்றது ஆக்டிவிட்டிஸும் இதுக்கும் வந்து மூளை வளர்ச்சிக்கும் வந்து அதிகமான அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுவும் நம்ம பார்க்கலாம். இதே ஜாதி விட்டு ஜாதி, ரிலீஜியன் விட்டு ரிலீஜியன் அப்படி கல்யாணம் பண்ணி அதோடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுங்களுக்கும் இந்த அந்த குழந்தைங்களுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கசின் மேரேஜஸ்க்குள்ள வந்தக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த காலகட்டங்கள்ல வந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து ரொம்ப ஸ்ரூடா இருக்கு. பட் அதே போல வந்து ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்பிரீடிங்ல வந்து ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸோட குழந்தைகள் பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வேற இன் கேஸ் ஆஃப் அவுட் பிரீடிங்ல அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வெளியே இருந்து ஒரு ஜீன் வந்து புதுசா உள்ள கலக்கிறதுனால. ஸோ அப்ப ஹைபிரிட்ஸ் ஆர் நார்மலி ஸ்ட்ராங்கர் ஹெவியர் அண்ட் விகரஸ் தேன் தேர் இந்த அவுட் பிரீடிங்ல இருந்து வந்த இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஹெட்ரியோசிஸ் சொல்றோம். இதை தான் ஹைபிரிட் விகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஹைபிரிடோடைய சுப்பீரியாரிட்டி, த எபிலிட்டி ஆஃப் பீயிங் சுப்பீரியர் இஸ் கால்ட் அஸ் ஹைபிரிட் விகர் ஆர் ஹெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல ஐ வரணும், ஹெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைபிரிட் விகர்னால அது அந்த ஹைபிரிட்ல இருக்கக்கூடிய அந்த வீரியத்தினால அந்த பிளான்ட்ஸ்ல ஆகட்டும் இல்லைன்னா அனிமல்ஸ்ல ஆகட்டும் என்னென்னலாம் நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஹைபிரிட்ஸ் எல்லாமே அதோட ஹைட்டு, வயபிலிட்டி, வயபிலிட்டி அப்படின்னா அதோடைய வீரியத்தன்மை, எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தன்மை, அதோட ஃபர்டிலிட்டி, அதோட ரெசிஸ்டன்ஸ் டு என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸு, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ், ரெசிஸ்டன்ஸ் டு பெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஹைபிரிட்ஸோடைய சைஸ், அதாவது ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, சீடாக இருந்தாலும் சரி, லீஃபாக இருந்தாலும் சரி, ஒரு ஹைபிரிட் பிளான்ட்டோடைய ஃப்ரூட்டு, சீடு, லீஃப் இது எல்லாமே வந்து சைஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹைபிரிட் கிராப்பா இருந்துச்சு அப்படின்னா ஈல்டு வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும். அதே போல அதோட ஜெர்மினேட்டிங் கெப்பாசிட்டி, அது முளைவிடக்கூடிய கெப்பாசிட்டி, அதோட க்ரோத் ரேட்டு எல்லாமே வந்து பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். அப்புறம் ஃப்ளவரிங், ஃப்ரூட் ஃபார்மேஷன் இது எல்லாமே வந்து நார்மலா பேரண்ட்ஸை விட கொஞ்சம் கூடுதலாக சீக்கிரமான நிலையில வந்து அது ஃப்ளவரிங்கையும் ஃப்ரூட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதே வந்து கவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஹைபிரிட் கவுஸ்ல வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஹைபிரிட் ஷீப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உல் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். அப்புறம் பவுல்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா கோழியில ஹைபிரிட்ஸ், பிராய்லர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எக் லே பண்ணக்கூடிய நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்புறம் ஹைபிரிட் பீஃப், போர்க்கு இது எல்லாமே வந்து மீட் அதிகமா கொடுக்கும். அது சில்க் ப்ரொடக்ஷன்ல நம்ம சில்க் வார்ம்ல வந்து ஹைபிரிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா சில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தலாம், அதிகமான அளவு சில்க் ஈல்டு பண்ணும். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். இப்போ சில ஹைபிரிட்ஸை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. லிவிங் ஹைபிரிட்ஸ் என்னென்ன அப்படின்னா மியூல் அப்படிங்கிறது ஒரு ஹைபிரிட். நம்ம எல்லாருக்குமே மியூல் வந்து காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த மியூல் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேல் டாங்கிக்கும் ஃபீமேல் ஹார்ஸுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஹைபிரிடுக்கு பேர் தான் மியூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியூலில் வந்து கழுதைக்குரிய பண்புகளும் குதிரைக்குரிய பண்புகளும் ரெண்டும் இணைஞ்சிருக்கும். இது வந்து ஹார்ஸை விட ஸ்ட்ரென்த்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹார்ஸை விட அதிகமான அளவு பவர் இதுக்கு இருக்கு. அதே மாதிரி டாங்கி மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ், இட் இஸ் ஆல்சோ ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ். மியூல் வந்து வென் கம்பேர்ட் டு தர் பேரண்ட்ஸ் தேர் செட் டு பி மோர் இன்டெலிஜென்ட் பிகாஸ் ஆஃப் த ஹைபிரிட் விகர். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மியூல் வந்து இட் இஸ் ஸ்டெரைல். ஒரு மியூலும் இன்னொரு மியூலும் ரீப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு மியூலை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நார்மலாக ஹைபிரிடுங்கிறதே ஒரு இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயம்தான், அது வந்து நம்மளா செய்யறது. ஸோ அப்போ மேக்ஸிமம் அதில் ஒரு ட்ராபேக் இருக்கும். ஸோ மியூல் இஸ் அ ஸ்டெராயில், இட் கேனாட் ப்ரொடியூஸ் அனதர் மியூல். உங்களுக்கு மியூல் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா மறுபடியும் யூ ஹாவ் டு மேட் அ மேல் டாங்கி வித் அ ஃபீமேல் ஹார்ஸ், அப்போ தான் நமக்கு வந்து மியூல் கிடைக்கும். எல்லா ஹைப்ரிட்ஸுமே இங்கே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரியான பிரச்சனையோடு இருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு ஹை ஜிப்ராங்கி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹைப்ரிட் ப்ரொடியூஸ்ட் பை மேட்டிங் ஆஃப் ஜீப்ரா அண்ட் டாங்கி. அது மாதிரி கவு எடுத்துக்கிட்டோம்னா மில்க் ப்ரொடக்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெட் சிந்தி அண்ட் ஜெர்சி. ஜெர்சி வந்து ஏற்கனவே எக்ஸோட்டிக், எக்ஸோட்டிக் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணின ஒரு வகையான பசு. இது ரெட் சிந்தி, சிந்தி வந்து நம்மளுடைய நாட்டு பசு,
இந்த நாட்டு மாடு. இந்த ரெட் சிந்தியையும் ஜெர்சியையும் ரெண்டையும் கிராஸ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைபிரிட்ல இருந்து அதிகமான அளவு மில்க் கிடைக்கும். அது போல வேற என்னென்ன இனங்கள்லாம் ஹைபிரிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃப்ரிசியன் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்கு. அந்த ஒயிட்ல பிளாக் பேச்சஸ் இருக்கும், ஃப்ரிசியன், ஹால்ஸ்டைன் ஃப்ரிசியன் சொல்லுவாங்க அது. அப்புறம் ரெட் டேன், அப்புறம் ஜெர்சி, சிந்தி, இது எல்லாமே வந்து ஹை ஈல்டிங் கவுஸ். தே ஆர் ஆல் ஹைபிரிட் கவுஸ், அவுட் பிரீடிங்னால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. அது போல ப்ளூ ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டல் இருக்கு, அது ஒரு ஹைபிரிடு. அது வந்து இட்ஸ் அ ஹைபிரிட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஒயிட் ஷார்ட் ஹார்ன் அண்ட் பிளாக் ஆங்கஸ் கேட்டல். இது ரெண்டுத்துக்கும் பிறந்த ஹைபிரிட் தான் இந்த ப்ளூ ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹைபிரிட் கேட்டல் எல்லாமே பார்த்தா நம்ம மேக்ஸிமம் கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறோமே. இது வந்து இந்த ஹைபிரிட் வந்து ஸ்பெஷலி தே ஆர் ப்ரொடியூஸ்டு ஃபார் ஹை குவாலிட்டி பீஃப், அதோட கறிக்காக வந்து நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹைபிரிட் கேட்டல் வந்து இட் இஸ் ஹேவிங் மோர் ஹைபிரிட் விகர், ரேபிட் க்ரோத், க்ரோத் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே போல் ப்ராய்லர் சிக்கன்ஸ், ப்ராய்லர் சிக்கன் வந்து ஹைபிரிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ப்ராய்லர் சிக்கன் வந்து ஒரு ஹைபிரிட்டு, அது வந்து நமக்கு அதிகமான அளவு ஃப்ளஷ் கொடுக்குது. ப்ராய்லர் சிக்கன், ப்ராய்லர் வந்து நாட் மென்ட் ஃபார் எக்ஸ் இல்லையா, ஸோ அது வந்து மெயின்லி மென்ட் ஃபார் ஃப்ளஷ். எக்குக்காக தனியாக சில சிக்ஸை வந்து வளர்த்து அதை தனியாக வந்து எக் ப்ரொடக்ஷனுக்காக வச்சுப்பாங்க ப்ராய்லர்ஸ்லேயே, பவுல்ட்ரி ஃபார்மிங்கில். அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஹைப்ரிட் சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தே ஹாவ் அ ஹை எபிலிட்டி டு கன்வெர்ட் த ஃபுட்டு டு ஃப்ளஷ். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபுட்டை அப்படியே ஃப்ளெஷ்ஷாக மாற்றக்கூடிய எபிலிட்டி வந்து இந்த ஹைப்ரிட்ஸ் கொண்டு. அதே போல் அபரிவிதமாக வளரும், சீக்கிரமாக வளர்ந்துடும். இதுக்காக வந்து அவங்க நிறையா அதுக்கு சில மெடிசின்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. அதனால தான் ப்ராய்லர் சிக்கன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ராய்லர் சிக்கன் கொடுக்கறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக நடக்கும். நீங்கள் வந்து ப்ராய்லர் சிக்ஸ் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க அந்த வளர்க்கறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ்னால இந்த பெண் குழந்தைங்க வந்து சீக்கிரமா பியூபர்ட்டி அடைஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை சாப்பிடக்கூடிய குழந்தைகள். அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எல்லாருமே இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி சொல்றேன். அடுத்தது ஹைபிரிட் ஃபவுல், ஃபவுல்னா பேர்டுன்னு அர்த்தம். ஹைபிரிட் ஃபவுல் பிட்வீன் ஒயிட் லெகான் அண்ட் பிளைமவுத் ராக், இது ரெண்டு ஒயிட் லெகானுக்கும் பிளைமவுத் ராக்குக்கும் இருக்கக்கூடிய கிராஸில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஹைபிரிட், அதையும் வந்து நம்ம எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்குக்காக யூஸ் பண்ணுறோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் ப்ராய்லர்ஸ்க்குன்னு தனியாக சிக்ஸ் வளர்ப்பாங்க, எக் ப்ரொடக்ஷனுக்குன்னு தனியாக சிக்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஒயிட் லெகான், பிளைமவுத் ராக் ரெண்டுமே வந்து ஹை எக் ஈல்டிங் ஃபவுல்ஸ், அதனால அதோட கிராஸ் வந்து தே ஈல்ட் மோர் எக்ஸ் அண்ட் கம்பேர்ட் டு அதர்ஸ், அதனால அது வந்து எக் ப்ரொடக்ஷனுக்கு வச்சுருக்காங்க. அதே போல் ஹைப்ரிட் சில்க் வார்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மோர் சில்க் ப்ரொடக்ஷனுக்காக ஹைப்ரிட் சில்க் வார்ம்ஸை வளர்க்குறோம். ஃபிஷரிஸில் பார்த்தோம்னா ஹைப்ரிட் ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அதிகமான அளவு ஃபுட்டு கொடுக்கறது மூலமாக ஹைப்ரிட் ஃபிஷ்ஷஸும் கிராஸ் மூலமாக ஹைப்ரிட் ஃபிஷ்ஷஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அதிக அளவு வளர்ச்சி, ஏன்னா ஃபிஷ்ஷை பொறுத்தவரையிலும் எடை தான் மெயினாக வந்து என்ன அப்படின்னா எடை, எடை தான் அதிகமாக இருக்கணும். ஃபிஷ் எடை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ காசு. ஸோ அப்போது எக்ஸாம்பிள் வந்து என்ன அதுக்கு அப்படின்னா கட்லா. ஸோ அவுட் ப்ரீடிங்னால நமக்கு வந்து க்ராப் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி, அனிமல் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி, நம்ம நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை தான் ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்ம வந்து நெல் பயிர் எடுத்துக்கிட்டோம்னா பேடியில் வந்து ஹைப்ரிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு அதிகமான அளவு கிரெயின்ஸ் கிடைக்கும், அந்த நெல் வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதே போல் கோகோனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், டால் வெரைட்டி இருக்குது, டுவார்ஃப் வெரைட்டி இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீடியம் சைஸில் ஒரு வெரைட்டி ஒன்று கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அதிக அளவில் விளையும். அதே போல் கையை நீட்டி பறிச்சுக்கலாம் நம்ம, அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதோட சைஸே. ஸோ அது ஒரு நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேடிஷ் அப்படிங்கிறது, இட்ஸ் அ ஹைப்ரிட் ப்ரொடியூஸ்ட் பிட்வீன் கேபேஜ் அண்ட் ரேடிஷ். அதே மாதிரி பொமேட்டோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹைப்ரிட் ப்ரொடியூஸ்ட் பிட்வீன் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ. இதெல்லாம் வந்து ஹைப்ரிட்ஸ். அடுத்து காசஸ் ஆஃப் ஹெட்ரியோசிஸ்,
ஹெட்ரியோசிஸ் வந்து ரெண்டு முக்கியமான காரணிகள்னால உருவாகுது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஜீன்ஸில் ஓட காம்பினேஷனால வருது, இன்னொன்று ஃபிசியோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபிசியோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸுங்கிறது அந்த ஹார்மோன்ஸாக இருக்கலாம், முள்ள நடக்கக்கூடிய எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் காசஸ் ஆஃப் ஹெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த ஹைப்ரிட் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஹைப்ரிட் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, நாட்டு பழங்கள் நாட்டு காய்கறிகளை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஹைப்ரிடுங்கிறது நம்ம இயற்கைக்கு புறம்பா ப்ரொடியூஸ் பண்றது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஹைப்ரிட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா மியூல் மாதிரி, சில ஹைப்ரிட்ஸ் வந்து ஸ்டெரைலா இருக்கும், ஒரு ஹைப்ரிட்னால இன்னொரு ஹைப்ரிடை ப்ரொடியூஸ் பண்ண முடியாம இருக்கும். அந்த மாதிரியான ஹைப்ரிட்ஸ் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கும் அந்த மலட்டு தன்மை வந்துடும். அதனாலதான் ஹைப்ரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நாட்டு பழங்களை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்பெல்லாம் வந்து நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தான் வருது, முடிஞ்ச அளவுக்கு ஹைப்ரிடை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஹைப்ரிட் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்ப தர்பூசணி எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லோ கலர்ல ஒரு தர்பூசணி வருது, அது ஒரு ஹைப்ரிட், பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். பட் ஆசையா இருக்குன்னு நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளோட உடம்புக்கு கெடுதல், அது வந்து மலட்டுத்தன்மையை வந்து உருவாக்குது. அதனால நாட்டு பழங்கள், எந்த ஒரு பழமா இருந்தாலும் சரி, விதை உள்ள பழத்தை தான் நீங்க சாப்பிடணும். விதை உள்ள பழம் தான் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியும். அதை சாப்பிட்டாதான் நமக்கும் ஃபர்டிலிட்டி இருக்கும், இல்லைனா ஸ்டெர்லிட்டி தான் வரும். அதனாலதான் நம்ம வந்து ஹைப்ரிடை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். பெண் குழந்தைகள் இருக்கக்கூடியவங்க, இல்லை லேடிஸ் யாரா இருந்தாலும் சரி, பொதுவாகவே யாரா இருந்தாலும் சரி, பிராய்லர் சிக்கனை அவாய்ட் பண்ணுங்க. சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. மட்டன் சாப்பிடலாம், ஃபிஷ் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஃபிஷ் வந்து அதிகமாக வாங்கி கொடுங்க, அது வந்து ஹைலி புரோட்டீனேஷியஸ். ஃபிஷ்ல வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு அக்யூமுலேஷன் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ், அக்யூமுலேஷன் ஆஃப் பொல்யூஷன்ஸ் வந்து ஃபிஷஸ் பொறுத்தவரலாம், வென் கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ் இட் இஸ் லெஸ். அதனால நம்ம அதுலேயும் கடல் மீனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹைப்ரிட்ஸ் பற்றி படிக்கிறதுனால இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறேன். இதோட இன்னைக்கு அனிமல் பிரீடிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்மளோட பயோலேர்னிங் சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக தெரிய வரும். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட டவுட்ஸுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிவிட்டேன். சில டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே சொல்ல வேண்டி இருக்குது, அதனால் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.